எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம கங்கை கூட்டம். இன்னைக்கு வந்து மதர்ஸ் டேங்க. மதர்ஸ் டே அப்படின்னாவே வந்து ஸ்பெஷல் தானே, ஏன்னா அம்மாக்கள் செய்யற எல்லா விஷயமே ஸ்பெஷல் தான். இன்னைக்கு வந்து நான் என் மகனுக்கு வந்து என்ன செஞ்சு தர போறேன்னாக்க பிரியாணி தான். ஏன்னா அவனுக்கு எப்பவுமே பிரியாணி தான், ஆல் டே ஸ்பெஷல் அவனுக்கு என்னன்னா பிரியாணி. என்னடா அவனுக்கு சரி செஞ்சு தரட்டும், பிரியாணி 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 அதான் கேட்பான். அதனால இன்னைக்கு பிரியாணி தான் செஞ்சு தரப்போற. அதோடு சேர்த்து ஒரு ஸ்வீட் ஒன்று செஞ்சு தரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரெண்டு மூணு நாளாவே எனக்கு ரவா லட்டு செஞ்சு கொடுமான்னு கேட்டுட்டு இருக்கான். அதனால அவனுக்கு ரவா லட்டு இன்னைக்கு செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன். இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே அன்னைக்கு வந்து எனக்கு ஸ்பெஷலா வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு பொண்ணு வந்து எங்க வீடு தேடி வந்திருந்தா என்னை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்து கொடுத்தா. அதை நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க இந்த பழத்தை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தா எனக்கு 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 எல்லாருக்குமே கொடுக்க போறேன் இந்த பழத்துல. சரிங்களா? இது மட்டும் அவ குழந்தை கொடுக்கல, இது கூட வந்து இன்னொரு கிஃப்டும் கொடுத்தா. இருங்க அதையும் காட்டுறேன். நம்ம அயோத்தியில வந்து புதுசா ராமர் கோயில் கட்டிருக்காங்க இல்லைங்களா, அங்க அந்த கோயிலுக்கு அவங்க வீட்டுக்கார் போயிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இந்த மேக்னெட் வாங்கி வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அயோத்தியில கோயில் கட்டுறது எல்என்டி அவங்க குரூப் தான் பண்ணியிருக்கு. அவங்க குரூப் தான் அந்த, அவர் வந்து அதான் ஒர்க் பண்றாரு. அந்த கட்டட கட்டினதெல்லாம் அந்த குரூப்ல அவரும் ஒருத்தர். அதனால அவர் அங்க அந்த ஒர்க் பண்றதுக்காக அங்க போயிருக்காரு. அப்ப அங்க வந்து போயிட்டு சாமி எல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த இதை மேக்னெட் வாங்கிட்டு வந்தாரு. எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. கூடவே கங்கை தீர்த்தமும் கொண்டிருக்காங்க. இந்த நாள் வந்து உண்மையாலுமே எனக்கு ஸ்பெஷல் தான். ரெண்டு மூணு நாளாவே எங்க அம்மாவை நான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அந்த ஞாபகம் வந்ததுனாலே என்னமோ எனக்கு இதெல்லாம் இன்னைக்கு வந்து வீடு என் வீடு தேடி இன்னைக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இது நம்ம வீட்டுல இருக்கட்டும். நினைக்கல இது என்னது வெள்ளரி பழம் நினைச்சேன். வெள்ளரி பழத்தை வெட்டியாச்சு. இப்ப வந்து இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டுமாவே இந்த பழம் வந்து கெட்டு போயிரும் போல இருக்குது. நல்லா பழுத்துருச்சு. இவ்ளோ விதை வந்திருக்கு. எங்க விதைய தனியா வைங்க, இத தனியா வைங்க. எடுத்துலாம் தனியா வைங்க. ஆனா நாம போட்டா இவ்வளவு பெரிய பழம் வருமானு தெரியல. ஆந்திரா சைடு இப்படி தாய்க்குதுன்னு நினைக்கிறேன் இல்லீங்க. சென்னைங்கிறதுனால எல்லா ஊர் பழமும் அங்க வருது இல்ல. பழம் வருது காக்கா. இது போடுறடே ஒரு பாத்திரம் போடுறா. ஓகே, தோல் எல்லாம் சீவுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து முலாம்பழத்தை இந்த மாதிரி மிக்சி ஜார்ல கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, அடுத்ததான் வந்து இதுக்கு போட வேண்டிய பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. பாதாம் கொஞ்சம் ஒரு 10-15 பாதாம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கூட வந்து பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழம் ஒரு 4-5 போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாட்டினாக்கா நீங்க வந்து மில்க் மெய்டு கூட ஊத்திக்கோங்க. பால் மில்க் மெய்டு நம்ம எதை வேணாலும் ஊத்திக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு தான் இதெல்லாம் நம்ம ஊத்துறது போடுறது எல்லாமே. சரிங்களா? இப்போ இதெல்லாத்தையும் இதில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். கை கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ இதில் வந்து பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் பாதாம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிருக்கேன். போதுமாடா ஃப்ரெஷ் போதுமா. அதுக்கப்புறம் கூட வந்து கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பால் நிறக்க ஊற்றாதீங்க, கொஞ்சம் பால், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சக்கரை, சக்கரை நம்ம விருப்பம் தான். சக்கரை போட்டுட்டாலும் சரி, நாட்டு சக்கரை போட்டுட்டாலும் சரி, தேன் ஊற்றிக்கிட்டாலும் சரி. எப்படிங்க, நான் நிறையா போடுறதுனால தான் தேன் ஊற்றலை. ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் செய்கிறதா இருந்தால் தேன் ஊற்றிக்கங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பரா வந்து நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இது அது முலாம்பழ ஜூஸ். ஓகேவா தம்பி?
இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து விகாஸ் தம்பி பிரியாணி செய்யறனுங்களா, அப்புறம் எங்களுக்கு சைவ சாப்பாடு வேணும் இல்லையா, அதனால ஒயிட் ரைஸும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அதுக்கப்புறம் சுரக்கா பொரியல், ஏன்னா எல்லாம் இதெல்லாம் தான் நம்ம காட்டுல விளைஞ்சி இருக்குது, அதனால இதை வச்சு ஒரு குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நான் எப்பவும் வைக்கிற மாதிரி இல்லாம புளி ஊத்தி குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனா இதெல்லாம் எங்க அம்மா வச்சது, அதனால இன்னைக்கு எங்க அம்மா ஞாபகார்த்தமா புளி ஊத்தி இந்த குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிருக்கேன். அதுக்கு முதல்ல வந்து கத்திரிக்காய எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. எண்ணெயில வந்து இந்த கத்திரிக்காய் இல்லையே அப்படியே வதங்கிடணும், இதெல்லாம் வதக்கி வச்சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம எப்பவும் போல சுரக்காய் பொரியல் தாங்க. மிளகாய்த்தூள் போட்டு நிலக்கடலை போட்டு இதெல்லாம் செஞ்சு இதை வதக்கி எடுத்து வைக்கிறதா. பொரியல் ஒரு பக்கம் செஞ்சு எடுத்து வச்சிடறேன். ஓகே, நல்லா வதங்கட்டும். இதில் என்னென்ன போட்டு மசாலா போட்டு செய்கிறங்கிறத இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும்னு சொன்னீங்களா, பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம வேற என்ன போடுறோம்னாக்கா மிளகு, கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஸ்பூனில் போடுறீங்களா? ஸ்பூன் பக்குவோமா? ஸ்பூன் பக்குவோம். நீங்கள் சேரில் உட்காந்து அப்படியே சாஞ்சி போயிடாதீங்க மச்சான், என்னை சாச்சி விட்டா மச்சான்னு சொல்கிற வேண்டிதான் சாஞ்சா. அப்புறமேட்டு உங்கள் அம்மாவிட்ட என்ன சொல்லிடுவீங்க, ஐயோ அம்மா என்னை வீடு எடுக்க சொல்லி சாச்சி விட்டாமா அப்படின்றீங்க. ரெண்டே தம்பி என் பையனை இப்படி சித்திரவதை பண்ணுற சுமதிங்கும். நீ காலையில் வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தேங்க, நீங்கள் சண்டே இல்லையா, அதனால் பிள்ளையார் கோயிலுக்கு போயிருந்தேன். போயிட்டு இந்த பக்கம் ஏழு சுற்று அந்த பக்கம் ஏழு சுற்று சுற்றிட்டு வந்தேன். வந்தோடனே கால் வலிக்குதுன்னு படுத்துக்கிட்டேன். அதுக்கு என் பையன் என்னங்கண்ணா, ஏப்பா உங்கள் அம்மா வந்து வேண்டுதலாம் வச்சாங்களே கம்மியாக சுற்று சுற்றுற மாதிரி வேண்டுதல் வைக்க மாட்டாங்களா, சுற்றுறது எங்கள் அம்மா தானே, கால் போகிற இந்த பக்கம் நான் இந்த பக்கம் ஏழு சுற்று அந்த பக்கம் ஏழு சுற்று சுற்றி எங்கள் அம்மாவுக்கு தான் கால் வலிக்குது, உங்கள் அம்மா கால் வலிக்குது, வேண்டுதலை போய் இப்படி வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். எப்படிங்க அது மாதிரி அவங்க எங்கள் அம்மாவுக்கு அவங்க எங்கள் பசங்க ரொம்ப இதுதான் ஸ்பெஷல் தானே, அதனால இப்ப இதுல வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நம்ம காரம் எவ்வளவு வேணுமோ அது தக்கனை போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி தூள் அதையும் இதுலயே போட்டுக்கலாம். அடுத்த நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். இது கூட இப்ப என்ன போடணும், உப்பு கொஞ்சம் போடணும். தலையை தட்டி உப்பு கொஞ்சம் போடு. இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். அதுக்குள்ளே கரண்ட் வேற போயிருச்சான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுடலாம் விகாஸ் தம்பிகிட்ட. பிரியாணியும் கேஎஃப்சி சிக்கனும் செஞ்சுருக்கேன். பிரியாணி என்ன பண்ணுது? சூப்பராக இருக்கு. கொஞ்சம் காரமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் காரமாக இருக்கு. கலர் கொடுக்கட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து காஷ்மீரி சில்லி நினைச்சிருக்கேன். ஒரிஜினல் சில்லி போட்டேங்க. இல்லைடா காஷ்மீரி சில்லி தான் போட்டேன். ஆனால் வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருக்குது. ஆனால் வந்து எண்ணெய் சிக்கன் மட்டன்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு பீஸ் கொஞ்சம் கூட விடாமல் எடுத்து சாப்பிடு. சாப்பிடுவேன். சாப்பிட்ரு சரியா? ஓகே. வானலில் எண்ணெய் ஊற்றிட்டேன். அது கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம். ஏன்னா வெந்தயம் போட்டால் தான் நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் வெந்தயம் போட்டேன். வெந்தயம் பொரியறதுக்குள்ள பெரிய வெங்காயம் கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சிட்டு வந்த மிளகை எடுத்து ஊற்றிட வேண்டியது தான். தண்ணி நமக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நம்ம எல்லாமே போட்டிருக்கோம், உப்பு காரம் எல்லாம் போட்டிருக்கோம். அதனால நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து புளிக்கரைசலை ஊற்றிடலாம். புளி கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கத்திரிக்காய் எடுத்து போட்டுற வேண்டியது தான். ஏன்னா கத்திரிக்காய் ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நேரம் வெந்துச்சுனாலே போதும். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்து வச்சிட்டேன். அதனால் இப்போ புளி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து கத்திரிக்காய் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கத்திரிக்காயும் போட்டுடலாம்.
கத்திரிக்காய் போட்டு கொஞ்ச நாள் நல்லா கொதிச்சு வரட்டும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை தூவி நம்ம குழம்பு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணாலும் நம்மளோட விருப்பம் தான். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட தான் பிடிக்கும். அதனால் நான் இதோட ஆஃப் பண்ணிடு அடுப்பேன். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம மேட்டூருக்கு தாங்க போகலாம் அப்படின்னு, மேட்டூர் பன்னவாடிக்கு போகலாம் அப்படின்னு. அங்கே வந்து நந்தி சிலை தெரியுதுன்னு சொல்கிறாங்க. தண்ணி டேமில் குறைஞ்சிருச்சு இல்லைங்களா, அதனால் நந்தி சிலையெல்லாம் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால் வாங்க இப்போ ஒரு ட்ரிப் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நான் போய் எடுத்து பார்த்துட்டு வீடியோ எடுத்து வந்தால் நீங்களும் அதை பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். நாங்கள் மேச்சேரிலேருந்து மேட்டூர் போய், மேட்டூர்லேருந்து கொளத்தூர்லேருந்து அதுக்கப்புறம் பன்னவாடி போகணுங்க. இப்போ வந்து நம்ம மேட்டூரை தாண்டிட்டோம். இப்போ நம்ம தாண்டி போகிறது தாங்க 16 கண் பாலம். இது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த 16 கண் பாலத்தில் இருக்கிற கேட்டுங்க எல்லாத்தையுமே திறந்தால் கூட தண்ணி எதுவும் வராது போல இருக்குது. அந்தளவுக்கு எல்லாம் காஞ்சி போய் வறண்டு போய் கிடக்குது. தண்ணியே இல்லாத எங்கள் மேட்டூரை இன்றைக்கி நீங்கள் பாருங்கள். ஸ்கூல் லீவாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க பாருங்களே மேட்டூர் பார்க்குக்கு. இங்கே ஒட்டகத்தில் சவாரி செய்கிறதுக்கு கூட ஒட்டகமெல்லாம் நிற்க வச்சுருக்காங்க. தெரியாது உனக்கு? தெரியாது. மேட்டூர் தான் இந்த பாலைவனமாக மாறிடுச்சு இல்லை தண்ணி இல்லாத. ஆமாம். அதனால் அங்கே இருக்கிற ஒட்டகமெல்லாம் பாலைவனம், அங்கே துபாயில் மழை பெஞ்சு நிறையா தண்ணி வந்துருச்சுல்ல. ஆமாம். அதனால் எங்கே தண்ணி இல்லாத இதாக பாலைவன மாட்டம் இருக்குதோ அங்கே போயிடலாம்னு ஒட்டகம்லாம் வந்துருச்சு. உண்மையிலுமே வாங்க. ஆமாம், தெரியாது உனக்கு. அடுப்பாங்க, நீங்கள் வர நிறைய கோர் இருந்துருக்குது பாருங்க. அதை ஃபேனாக அதை எடுத்துங்க. ஒட்டகத்தையும் வச்சு பிச்சை எடுக்க கூட்டு வந்துட்டாங்களா? ஏங்க எங்க நிறுத்தி வாங்கி கொடுங்க, சும்மா கூட்டே போயிட்டு இருக்கிறீங்க. அவங்க சொன்ன மாதிரி டிராஃபிக் ஜாம் ஆகிருச்சுங்க நாங்கள் வண்டி நிறுத்தினதுனால. ஆனால் ஒட்டகத்தில் சவாரி செய்கிறாங்க. இதுக்கு ஏதோ பணம் வாங்கிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் தான் நிறுத்த மாட்டேன்ட்டாரு. அடுத்த ட்ரிப்பு வந்தாக்கா கட்டாயம் ஒட்டக சவாரியும் செஞ்சு பார்த்துடணுங்க. இப்போ நாம் கொளத்தூரை ரீச் பண்ணிட்டோம். கொளத்தூரை தாண்டி தான் நம்ம வந்து பன்னவாடிக்கு போகணும். கொளத்தூரும் ஒரு சின்ன கிராமம், ஆனால் அதுலேயும் ஒரு ஒரு டவுன் ஒன்று இருக்குது. சின்ன கிராமம் தானங்க. எல்லாம் ஆடுலாம் மேய்ச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவ்வளோ ஜாலியாக மேய்ச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்கம்மா. பன்னவாடி ஊராட்சி தங்களே அன்புடன் தங்களே வரு தங்கள் வருகைக்கு நன்றிப்படுகிறது. நானும் இப்போ நம்ம வந்து போய் பரிசலில் போகிறோமா இல்லை நடந்து போய் நந்தியை பார்க்க போகிறோமான்னு பக்கத்தில் போனால் தான் தெரியும். இந்த இடத்துல வந்து செய்கிற விவசாயத்துக்கு பேர் தான் வந்து முழுவடை விவசாயம்னு சொல்லுவாங்க. இந்த இடமெல்லாம் வந்து தண்ணி நின்றுருக்கும். நம்ம மேட்டூர் டேமோட தண்ணி நின்றுட்டு இருக்கிற இடம் தான் இந்த இடமெல்லாம். இப்போ தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால இந்த இடத்த ஓட்டி விட்டு இந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் முழுவடை விவசாயம். ஆனால் ஆனால் இதில் பண்ணி வர காய்கறி இந்த தானியம்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வர தானியம்லாம் நான் சொன்ன இல்லைங்களா முழுவடை விவசாயம்னு சொல்லிட்டு, அந்த விவசாயம் தான் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க பாருங்க. தானியம்லாம் விளைஞ்சி வந்திருக்கு. இங்கே மேக்சிமம் வந்து எள்ளு போடுவாங்க, அதுக்கப்புறமேட்டு கல்லக்காய் போடுவாங்க. இது ரெண்டுமே அதிகப்படியாக இங்கே செய்வாங்க. இது ரெண்டுமே வந்து பெரிய பெரிய சைஸாக வருங்க. நம்ம எருவு போட்டு நம்ம எவ்வளோ பாதுகாப்பு பண்ணி விளைவிச்சாலும் இந்தளவுக்கு வந்து விவசாயம் வரவே வராது. அதனால் இங்கே செஞ்சு விளைஞ்சி வர பொருட்களை வாங்கிறதுக்கு ஜனங்க அதிகமாக விருப்பப்படுவாங்க. நாங்களே வந்து இந்த இடத்துல அதிகமாக வாங்கியிருக்கிறோம். இன்றைக்கி தான் இந்த மலையை தண்ணி இல்லாத மேட்டூர் டேமோடைய பின்பகுதியே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. தண்ணி நிறைஞ்சி இருக்கிற உள்பகுதியை பாக்குறீங்க. 120 அடி இருக்கும் போது இந்த இடம் எல்லாம் நிறைஞ்சி இருக்கும். நிறைஞ்ச மேட்டூர் டேம் பார்த்துருக்கீங்க. இப்ப தண்ணி இல்லாத மேட்டூர் டேம் இன்னைக்கு பாருங்க. அப்படியே மலைமலையா இருக்குது. அப்படியே நடுகா தம்பி தண்ணி கொஞ்சமா இருக்குது. போட்டோ ஷூட் பண்ணா அவ்வளவு அழகா இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். கொஞ்சம் முன்னாடி நீங்க இங்க பரிசெல்லாம் இருக்குதுங்க. யாராவது பரிசல்ல கூட்டிட்டு போறாங்களான்னு கேக்கலாம். நம்ம நந்தி கிட்ட வந்துட்டோம், நம்ம போய் பாக்கலாம் பரிசல்காரங்க யாராவது இருக்கிறாங்களா.
நந்தியன் வரைய போகிறான். நந்தி அங்கே இருக்கு, நிறைய பேர் பார்க்கறதுக்கு போயிட்டுருக்காங்க, நாமளும் போய் பார்க்க போகலாம். ஏய் அங்கே பாருடா சூரியன் மறையிறது எவ்வளோ அழகாக இருக்கு பாருடா. சரி வாங்க டக்குனு வாங்க, வெளிச்சம் போகிறதுக்குள்ளே போய் பார்த்து நடக்க மாட்டேன். ஏங்க வாங்க வாங்க போகலாம், மறுபடியும் நம்ம என்னைக்கு வந்து பார்க்குறோமோ வாங்க. கண்ணாடி எப்படி இருக்குது கண்ணாடியே தெரியல, கண்ணாடியே தெரியலையா? என்ன சொல்றீங்க சூரியனும்? ஐயோ சூரியன் உள்ள போயிட்டானே. ஏ இந்தாங்க அம்மா மன குதிச்சு போட்டா அண்ணாட்ட கரைக்கு. இன்னும் கொஞ்சம் கிட்ட போகல, இடையில நாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டோம். ஆனா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கேப் வந்து தண்ணி இருக்குது, அதுக்கு அந்த இடத்தான் நந்தி இருக்கு. ஆனா நந்தியில வந்து பரிசல் இருக்கு, பரிசல்ல போனவங்க அந்த நந்திக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க பரிசல்ல வந்தாங்கன்னாதான் நம்ம மறுபடியும் போக முடியும். ஆனா அவங்க வராம அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த பரிசல் வேற எதுவுமே கிடையாது, அதனால வந்தவங்களும் நிறைய பேர் வந்தவங்களும் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், வந்தாங்கன்னா போகலாம், இல்லைன்னா நம்ம வந்து இதோட பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஓகே விக்காசே தப்பிச்சு போலான்னு பாத்தியா? வெள்ளத்து நீ வர முடியும், இப்பதான் மொபைல் பேசுவாங்க அவங்க. எனக்கும் கொஞ்சம் ஓரத்தில் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குந்தான் போல இருக்குங்க. அந்த பரிசல்காரர் வந்து வந்துட்டாரு, கூட வந்து இங்கே இருந்தாங்க இல்லைங்களா அவங்களில் ஒரு ஆள் வந்து போய் அந்த அக்கறைக்கு போய் அந்த பரிசல்காரை கூட்டிகிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ரெண்டு வீட்டாரும் சேர்ந்து அந்த பரிசலில் நாங்கள் போனோம். பரிசலில் போகிறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் பரிசலுக்கு கீழே இருக்கிற தண்ணி வந்து ரொம்ப 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 கம்மி தண்ணியாக தான் இருந்துச்சு. முழங்கால் அளவுக்கு தாங்க தண்ணி இருந்துச்சு, தண்ணியே இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் சேறு முழங்கால் அளவு தண்ணி இருந்தாலும் ஃபுல்லாக சேராக இருந்துச்சு, அதனால தான் எங்களால் வந்து நடந்து போக முடியல. அதுலேயே வந்து அவர் பரிசல்காரர் எங்களை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனார். பரிசல்காரு எங்களை கூட்டிகிட்டு போகும்போது இந்த நந்தியுடைய கதைகளை வந்து எங்ககிட்ட சொல்லிகிட்டே வந்தார். 1000 வருஷம் பழமையானது இந்த நந்தி கோபுரம், இது வந்து இப்போ மறுபடியும் நாங்கள் புதுப்பிச்சு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. பழமையான கோயில் தானே அப்படின்னு சொல்லி விடாமல் உடஞ்சி போகுது. ஆனால் வந்து நமக்கு அடுத்த தலைமுறை வந்து பார்க்கணும் இந்த கோயிலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ தண்ணி குறைஞ்ச சமயத்தில் அதை வந்து மறுசீரமைப்பு பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்களும் அவங்க ஊரார் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு பணம் வந்து கலெக்ட் பண்ணி அந்த கோயிலை வந்து சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கேட்கும்போது எனக்கு உண்மையால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஊருங்கள்லாம் இருந்திருக்காங்க, கோவிலே ஊர் எல்லாமே இருந்திருக்கு. நம்ம மேட்டூர் டேம் இங்கே வந்து வருது அப்படிங்கிறதுனால அந்த இருந்தவங்களை எல்லாத்தையும் வந்து ஒரு ஓரமாக வேறு இடம் கொடுத்து அந்த இடத்துக்கு அமுச்சு வச்சுட்டாங்க. அப்படி போனவங்க தான் இவங்க எல்லாருமே. அதனால் அவங்க வந்து இந்த கோவில் வந்து அந்த ஓரத்தில் வந்து ஜலகண்டேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் இருக்குது, ஆனாலும் அது முதல்ல கட்டின கோவில் இல்லைங்களா இது, அதனால் இந்த கோவில் அழியாமல் நாங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி நாங்கள் மீட்டிங் வச்சு நாங்கள் எல்லாம் வந்து பணம் ஃபண்டு கலெக்ட் பண்ணி நாங்கள் வந்து கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. பாவம் ஒரு ஃபேமிலி இப்போ தான் வராங்க. சூப்பர், இறக்கத்துல இந்த ஊரை அப்படியே காலி பண்ணி அந்த ஓரமா கொண்டு கட்டியாச்சு. பரவாயில்ல. ஒரு சர்ச்சு ஒண்ணு தெரியும் இல்லைங்கண்ணா, அது எங்க இருக்குது? எங்க தெரியலையா?
அது மாதிரி இதும் ஆயிரக்கூடாது ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காக நந்தி வந்து இப்ப சரி பண்றீங்க. சரி சரி பரவாயில்ல. இப்ப இந்த கோயில் இருந்து ஆரம்பிச்சு அந்த ஊருக்கு போறீங்களா? அந்த ஊருக்கு தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால எங்க போட் வந்து நகரவே இல்ல. அதனால பாவம் அவரே வந்து அப்படி இறங்கி நடந்து இழுத்துட்டு போறாரு. இல்ல இல்ல தண்ணி கம்மியா இருக்கு தம்பி, ஆனா அதனாலதான் பரிசல் வந்து கீழே அப்படியே அமுங்குது. அவரு பழக்கப்பட்டதுனால அவர் இறங்கி இழுத்துட்டு போறாரு. நம்ம நாள்லாம் இறங்கி போக முடியாது. பக்கத்துல நந்திக்கு பக்கத்துல வந்துட்டோம் நம்ம. இப்ப சூப்பரா இருக்குது. அப்படியே நந்திய ஒரு சுத்து சுத்திட்டு வந்துடலாம். ஆனா கல்லுக்குள்ள செங்கலுக்கு, ஏன்னா செங்கலுக்குள்ள களிமண் வச்சுதான் கட்டிக்கிறாங்க. ஆஹா, சுண்ணாம்பு கல், அதனாலதான் எல்லாமே கரையாம இருக்குது பாருங்க. அப்படியே சூப்பர் பரவாயில்ல. அண்ணா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காரு எங்களுக்கு. சப்ப சின்ன சின்ன கல்லா இருக்குது பாத்தீங்களா, பெருசா இருக்குது. அப்பனா சின்ன கல்லா இருக்குது, ஆனா அப்படியே இருக்குது. இவ்வளவு பக்கத்துல வந்து பாப்போம்னு நாங்க நினைக்கவே இல்ல. சூப்பர். கால் பாருங்க மடக்கி வச்சிருக்கிற காலு. இந்த இடத்துலயும் கால் மடக்கி வச்சிருக்கு. எவ்வளவு பெரிய நந்தியா இருக்குது. இந்த இடத்துக்கு ஃபுல்லா தண்ணி வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 3 மாசம் ஆகும். அப்ப அதுக்குள்ள நீங்க பாலை முடிச்சிரலாம். இது ஃபுல்லா வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க கட்டாயமா வந்து காட்டுறேன் எப்படி எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு. அப்ப நம்ம நந்தி புதுசா எப்படி இருக்காருன்னு பாத்திரலாம். மகாநந்திங்களா இவருக்கு பேரு? ஆமா, தூரத்துல இருந்து பாக்கும்போது சின்னதா தெரிஞ்சிச்சு, ஆனா பக்கத்துல வந்தனே நல்லா சூப்பரா தெரியல. ஆமா தம்பி, நல்லா பாஸ் கூட யூடியூப்லயே வருவீல்ல. எப்படி இருந்தாலும் இப்படிதான் வரப்போறா. உள்ள போயிரும். நீ நிப்ப, போக மாட்டேன். ஆமா சூப்பர். நந்தியோட சேர்ந்து 40,000 பழம் இல்லைங்க. ஆமா, நந்தி மட்டும்தான் 1000 காலத்து பழமையான நந்தி. ஆனா அவர் வந்து 28 பழமையானவர் தான் அவரு. சூப்பர். ஒரு சுத்து சுத்திட்டு வந்துட்டோம் நம்ம, அவ்வளவுதான். அவ்வளோதான், நந்தியை வந்து திருப்திகரமாக பார்த்து சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து பரிசல்காரரே நம்மளை கூட்டிகிட்டு வந்து கரையில் சேர்த்திட்டாரு. எல்லாருமே கருப்பாக தான் தெரியும். சரி பரவாயில்ல, எங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நீங்கள். நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோம். உண்மையாலுமே வந்து சூப்பரான அனுபவமாக இருந்துச்சு. அந்த பரிசலில் அவர் வந்து ஏறுன்னு சொன்ன உடனே அந்த அவரே வந்து சேத்துக்குள்ளலாம் கால் போய் போய் பதிஞ்சிச்சு. ஆனால் வந்து கட்ட கட்ட கடன் நான் போய் ஏறிட்டேன். நான் தான் முதல் அளவு ஏறி உட்காந்தேன். எல்லாம் ஏறதுக்கு போய் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் நான் கட கடன் ஏறி போய் ஏறி உட்காந்து என்ன சொல்றாங்க, கால் வச்ச இடத்துல வந்து வச்சா கீழே குழிக்குள்ள போகும். அந்த மேடாக்கிற பக்கம் கால் வச்சு வாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், கப்பனை வச்சுட்டு மேடாக்கிற பக்கம் கால் வச்சு நாளே வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டேன் நான். எப்படியே நீண்ட நாள் ஆசை நிறைவேறிச்சு. அவ்வளவுதாங்க, இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, மறக்காம எங்க காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோல பாக்கலாம். ஓகே பாய். எனக்குதான் குளிக்கிற தண்ணி மாதிரி அள்ளி அள்ளி ஊத்துறாங்க. ஆமா, சில பேரும் மீன் தண்ணி போய் முதல்ல குளிக்கணும். எல்லாரும் தண்ணி ஊத்தினா உள்ள இந்த மீன் இது பண்ணிக்கலாம். Okay, bye.